நீங்க டிவி டெக்னீஷியனா? இப்ப இருக்க டிவி பத்தி அப்டேட்ஸ் தெரியுமா? சிப்லவர் சர்வீஸ் சாஃப்ட்வேர் அப்டேட். இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ரமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹேண்ட்ஸிக் விடெக் திருப்பூர். இது வந்து ஒனிடாவுடைய 43 inches மாடல் நம்பர் 43FIS. இதில் காமனாக ஒரு ப்ராப்ளம், இதுலேயும் இந்த பேக்லைட் ட்ரைவ் பகுதி வந்து எரிஞ்சு போகும். இப்போது அதுக்கு சில பேர் டிரைவ் தனியாக வச்சிடுறாங்க, டிரைவ் வைக்காமையும் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. இப்போது இந்த டிரைவ் பகுதி வந்து இதில் எரிஞ்சு போயிருந்தது. நான் வந்து இதை அசம்பிள் பண்ணியிருக்கேன், ஃபிட்டு மாற்றிருக்கேன், ஆனால் இதுவே எனக்கு அவ்வளோவா திருப்தி இல்லை. அதனால் இதை வேறு மாதிரி பண்ண போகிறேன், அதை லைவ்லேயும், அதாவது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டி ஒரு வீடியோவாக பண்ண போகிறேன், அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பாருங்கள். இப்போ இப்போ நான் பண்ணின ஒர்க்கே வந்து உங்களுக்கு போதுமானதாக இதான் இருக்குது. எனக்கு பேக்லைட்டு அது ஒரிஜினலாகவே அந்த பேக்லைட்டை நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ அது கொஞ்சம் மாற்றி பண்ணணும், நம்ம எப்படி பண்ணலாங்கிறத காட்டுறேன். நான் போர்டு நம்பர் வந்து P75-628VX V6.0, இதுதான் இதோட போர்டு நம்பர். இப்போ 14N25 இந்த லூப்பு கண்டிப்பாக அடிக்கணும். இந்த லூப் வந்து இந்த இடத்துல பாருங்கள், கட் பண்ணியிருப்பேன். இந்த ட்ராக்கை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நான் லூப் அடிச்சிருப்பேன். என்ன ரீசன்னா, இந்த பர்னான, அதாவது வெந்து போன இந்த, அதாவது ட்ரைன், ஃபெட்டுடைய ட்ரைன் பகுதி இது. இந்த இடத்துல வந்து அந்த பூஸ்டிங் ஏரியா இது, இதோட ஷார்ட் ஆகும். அதனால் இங்கே ஒரு ட்ராக் கட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ட்ராக் கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஜம்பர், இது கம்பல்சரி இந்த ஜம்பர் அடிச்சு ஆகணும். இப்போ நான் இதில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு 10K ரெசிஸ்டரு மெல்ஃப் சின்னதாக போட்டிருப்பாங்க, குட்டியாக, அது கம்பல்சரி செக் பண்ணணும். இது நல்லா இருந்தால் தான் நான் ஒர்க் பண்ண முடியும். இந்த
ப்ளூ கலரில் ஒரு ஒயர் ஜம்பர் பண்ணியிருப்பேன், அது வந்து இந்த ட்ராக் இந்த இடத்துல வரும், இந்த வெந்து போன ட்ராக்குக்கு பக்கத்தில் வரும், அதை நம்ம கண்டிப்பாக சரியாக ட்ராக் எடுத்துட்டு அந்த அந்த லூஃப் போட்டு வச்சுருக்கணும்.
ஓகே, இந்த ரெசிஸ்டர் நம்ம மேலே வெளிப்பக்கமாக போட்டுக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நமக்கு இங்கே 10K இருக்கணும். நம்ம 10K ரெசிஸ்டர் ஒன்று நம்ம வெளியில் போட்டுக்கலாம். ஒரு 10K ரெசிஸ்டர் இங்கே யூஸ் பண்ணணும். ஏன்னா அது அந்த இந்த ட்ராக்கெல்லாம் டேமேஜ் ஆனப்போ அந்த ரெசிஸ்டரும் டேமேஜாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு அதை தான் ட்ரை பண்ணேன். கேட் இது சோர்ஸ். ஓகே, டென் கே. ஓகே, சரியாக இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸிங் முடிஞ்சது. இனி நம்ம செட்டில் லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை ஒர்க் பண்ணியிருக்கிறது சரியான
ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், இதுக்குள்ளே இருக்கிற எல்லா எல்இடியும் நல்லா இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்த உடனே எல்இடி உள்ளே இதுக்குள்ளே இருக்கிற எல்இடிக்கு நம்ம லோடு கொடுக்காமல் வெளியில் எல்இடி வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் 7 எல்இடி இருக்கிற 3 ஸ்டிப்பு 6 வோல்ட்டு மொத்தம் வந்து 21 எல்இடி, 6 வோல்ட் எல்இடி 21 எல்இடியை நான் முன் வெளியில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து இப்போ நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதை மாடிஃபை மீன்ஸ் அது ஒரிஜினல் தான், ஆனால் கொஞ்சம் வெளியில் எடுத்தெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இதில் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம், அதாவது மாற்றங்கள் ஆகிட்டு நம்ம உள்ளே இருக்கிற எல்இடி நல்லா இருக்கிற எல்இடியும் போயிடக்கூடாது. அதுக்காக நம்ம இதை முதல்ல சரியாக இருக்கான்னு வெளியில் செக் பண்ணிட்டோம், சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம லோட் கூட பார்த்துக்கலாம். இப்போது நம்ம பண்ணியிருக்கிற ஒர்க்கு இதுதான், இந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம். இந்த கேட்லேருந்து சோர்ஸ்க்கு 10K வந்து 10K வேல்யூ நம்மளுக்கு மீட்டரில் ரீட் ஆகணும். அப்படி இருந்தால் ஓகே. இது மாதிரி நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த முயற்சி நல்லாயிருக்கு. அதையும் உங்களுக்கு நான் இதோட சேர்த்து அதோட போஸ்ட்டு அந்த ஸ்டில்லையும் இதோட சேர்த்து அனுப்புகிறேன். இதோட முதல் இருந்ததும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா இருக்கு.